அண்ணே ஒரு நிமிஷம் பேப்பர் கொடுங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன். யோ, காசு கொடுத்து பேப்பர் வாங்குறது, ஓசல படிக்கிறிய, உனக்கு கேவலமா இல்ல? யோ, நான் அந்தால தானே பேப்பர் கேட்டேன், நீ ஏன் குதிக்கிற? யோ, பேப்பர் இருந்தியா? அந்தால ஓசல படிக்கிறான். கோச்சு கதைங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன், குடியா. சத்தமா படியா, நாங்களும் கேக்குறோம். இளம் பெண் கற்பழிப்பு. சென்னை. நேற்றிரவு மல்லிகா என்ற இளம் பெண் கற்பழிக்கப்பட்டாள். இவள் ஏற்கனவே இரண்டு முறை கற்பழிக்கப்பட்டது தெரிந்தது. மேல படியா. இறைய, நாட்டு நிலவரம். பஞ்சாபில் படுகொலை, பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் வெள்ளம், தமிழ்நாட்டில் பால் இல்ல. இன்னைக்கு டிகாஷன் காஃபி தான், வேற வழியே இல்ல. காஃபி பொடி காலி, சக்கரை இல்ல. ஐயோ, டேய் மணி, நேத்து நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே போட்டிருக்க. உன்னோட எச்ச பாத்திரத்தை கழுவ, நான் ஒண்ணு சம்சாரம் இல்ல. நீ நானும் ஒரே ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குற ரூம்மேட், ஞாபகம் வச்சுக்க. அரிசி கழுவணும், பருப்பு வேக வைக்கணும், தண்ணி பிடிக்கணும். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இவர் பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்கிடுவார். கேட்டா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவனுக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன். டேய் ரமணி, மணி 7:30 ஆகுது, இன்னும் ஏன் காப்பி கொடுக்கல? இல்லண்ணே, வர வர நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கற. பாலு, காப்பி பொடி, சக்கரை மூணுமே இல்ல. நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இது மூணுமே இல்லாத காஃபி போற வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, காஃபி போட்டு தரேன். அந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்பல. ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் குளிச்சு ரெடி ஆவறேன். மதியான சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணு. துரோகி, கேட்ச் எப்படி பாத்தியா? இதுக்கு தான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புடி. அதான்டா எஸ்எல்சி. ஏய், தினசரி 10 மணி ஆபீஸ்க்கு 10:30 போவோம், இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு டிரைவர் வச்சிருக்கிற ஒரே ஆள் நீ தான்டா. உன் எஸ்எல்சிக்கு இதுவே அதிகம். நாளையில இருந்து இதுல ஒரு தலைக்கணி வச்சுக்கிட்டு பின்னாடிலாம் பாழா போகுது. ஆமா, முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு. வா பேசாம சுறுசுறுப்பா போடா. என்னடா பெல் அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு கவனிக்காம போறீங்க, என்ன தெனாவட்டும் உங்களுக்கு? ஐ சே வை லேட் சார். இப்படி நகைச்சுத்தியோட மணி அடிக்காதீங்க சார், ஏற்கனவே பழுத்து இருக்கு, அப்புறம் உடஞ்சிடும். உடஞ்சிட்டா 5 விரலுக்கும் பரவிடும், எல்லா விரலுக்கும் எலுமிச்சு மரம் போடணும், பாக்குறதுக்கு தவி வித்வானா இருப்பீங்க. எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். மணி, நகைச்சுத்தி வரத்துக்கு என்ன காரணம்? நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம், நகைச்சுத்தி வரும். இது கூட தெரியாத மடையனா அவரு. ஏன் சார்? நோ, திஸ் இஸ் டூ மச். ஐ சே 10 மணி ஆபீஸ்க்கு 10:30 வரீங்களே, உங்க ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்ல? இல்ல சார், அது இல்ல சார, சைக்கிள்ல டயர் பஞ்சர். நேத்துக்கு இதே காரணத்தை சொன்னேன். நேத்துக்கு பேக் வீலு, இன்னைக்கு ஃப்ரண்ட் வீலு. சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு இல்லையா? நான் நம்ப தயாரா இல்ல. என்னடா அவரு, சத்தியமா சைக்கிளுக்கு ரெண்டு வீல் இருக்கு சார், நீங்க வேணா வாசல்ல வந்து பாருங்களேன். ஐயோ, நாங்க கைட்டு வந்து காட்டுமா? உங்க ரெண்டு பேரை பத்தி ஹெட் ஆபீஸ்க்கு எழுதி வேலைக்கே உல வைக்கிறேன். தேமணி, 1975 இன்ன தேதி வரைக்கும் நம்ம ஆபீஸ் ஸ்டாக் ஃபைல்ஸ் பூராவும் டேபிளுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். பீ குவிக். நேரம் ஞாயிறு கடைக்கு போ, நான் சொன்ன சொல்லி சூட ஒரு கப் டிகிரி காப்பி வாங்கிட்டு வாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள ஹெட் கிளார்க் டேபிளுக்கு ஸ்டாக் ஃபைல்ஸ் தான் போய் ஆகணும். போகட்டும் ஐயா, யார் வேண்டாம் நாங்க, முதல்ல ஒரு கப் காஃபி வாங்கி கொண்டு கொடு, அப்புறம் கொண்டே ஃபைல் வாங்கி. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஞாயிறு கடைக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்க, ரெண்டுத்துக்கு நான் காசு கொடுத்துறேன். என்ன ஐயா மரியாதை இல்லாம பேசுற, வர வர உனக்கு ரொம்ப தான் திமிரேறி போச்சு. ஆமா, நீங்க போற சோர்ல தான் எனக்கு திமிர் அதிகமாயிருச்சு. வர வர நானும் பாத்துட்டு இருக்கேன், என்ன ஒரேடியா மிரட்டீங்களா சார்? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க வெறும் எஸ்எல்சி. அதுவும் 20 தடவை கோட் அடிச்சு கவர்மெண்டா பரதாபப்பட்டு உங்களை பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்னடானா என்ன காப்பி வாயினா டீ வாயினான்றீங்க. உங்களுக்கு காப்பி வாயின முடியாது, என்ன பண்ணுவோ பண்ணிக்கங்க. சாரி சார். நீயா? அட பாவி, 50 பைசா போச்சேடா. 50 பைசா போனதுக்கு கவலைப்படுறிய? என் மானம் மரியாதெல்லாம் போய் வந்து நிக்கிறேன்டா. நான் யாரா? மணி, நான் என்னடா படிச்சிருக்கேன்? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன். அந்த எஸ்எல்சி படிச்ச கிளார்க் கம்னாட்டி என்ன காப்பி ஆயிடும் சொல்றா? காப்பி ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு?
இதே கவர்மெண்ட் ஆபீஸா இருந்துச்சு அவனை ஒரு வழி பண்ணிருப்பேன். நம்ம தலையெழுத்து தனியார் கம்பெனி. கவர்மெண்ட் ஆபீஸ்ல உன்னை யாருமே காப்பி வாங்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முக்காவாசி கவர்மெண்ட் ஆபீஸ் இப்ப கேண்டீன்ல தான் நடக்குது. டேய், இந்த கிளர்க் பசங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் வர்றதுக்கு காரணமே அந்த பழைய எம்டி தடியன் தான். அவர் தான் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. நமக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து புது எம்டி வரப்போறார். அந்த நம்பிக்கையில் தானே நான் இருக்கிறேன். அவர் எப்படியாவது ஐஸ் வச்சு நாம மேனேஜர் ஆயிடுவோம். நாம மேனேஜர் ஆயிடுவோம். அண்ணே, நீங்க எஸ்எல்சி, உங்க தகுதிக்கு கிளர்க்க தான்றது ரொம்ப கஷ்டம். நான் தான் மேனேஜர் ஆக முடியும். ஏன்னா நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உன்ன காஃபி வாங்கிட்டு சொன்னது கரெக்ட் தான். அடிக்கிறேன் சார். அன்புள்ள அம்மாவுக்கு உங்கள் மகன் மணி எழுதி கொண்டது. நலம் நலம் அறிய ஆவல். உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து என்னுடனேயே வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் அதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் என்னை நினைத்து கவலைப்பட வேண்டாம். தங்கையும் அத்தானும் உங்களை சரியாக கவனித்துக் கொள்கிறார்களா? கண்டிப்பாக பதில் போடவும். மணி, நான் சாம்பார் வச்சிட்டேன், என் டியூட்டி ஓவர். அடுத்து நீ ரசம் வைக்கணும். நீ வச்சிருக்க, நான் மோர் பண்ணிடுறேன். மோர் பண்ணிட்டியா? எப்படி இருக்கிற மோர்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நீர் மோர் ஆக்குறியா? இதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணிடு. டேய், வர வர நீ என்ன கொத்தடி மேய்க்கற? இது நல்ல இல்ல. ஹலோ மேடம். ஹலோ. இன்னும் ரசம் வைக்கல என்ன? ஹலோ, அதான் ரசம் வைன்னு சொல்லிட்டல. அப்புறம் குழம்பு கறின்னு சொல்லிட்டுமா? போய் வேலையை கவனி. நம்ம சமையல்காரங்க. டேய், ஏன்டா கெடுக்கற? என்னையாட சமையல்காரன் சொன்ன? நீங்க பாத்ரூம் கழுவுறதுலாம் நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கணும். தம்பி, நம்ம எல்லாம் லோக்கல் பசங்க, சாதாரணப்பட்டவங்க. உனக்கு எதுக்கு பெரிய இடத்துல லவ்? அண்ணே, உனக்கு வேணும்னா அது பெரிய இடமா இருக்கலாம். ஏன்னா நீ எஸ்எல்சி. ஆனா நான் அப்படி இல்ல. நான் ஒரு பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ வேணும்னா பாரு, அந்த பொண்ணு ஒரு நல்ல நாள் பார்த்து லவ் லெட்டர் எழுதி உன்னை கூப்பிட்டு, டே தம்பி, இத மணிசார்ட்ட கொண்டு போய் கொடுறான்னு கொடுக்க போறா. நீ கொண்டு வந்து கொடுக்க போற. அதுக்கப்புறம் டாக்டர் கல்யாணம் பண்ணிட்டு நான் பிரமாமா இருப்பேன். அவளுடைய டிஸ்பென்சரியில நான் யாரு? அறிவு கட்டவனே அவளுக்கு நான் புருஷன்டா. அப்ப நீ பட சொல்லி சரங்கூட வருவேன். உன்ன நான் டின்சர்லயே வச்சு குமுக்குறேன். ஆரம்பிச்சிருச்சா? வா. என்னடா இறங்கிட்ட? நம்ம ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டரா? ஆமாண்டா, அந்த பொண்ணு டாக்டர். அதை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அப்புறம் அதான் எனக்கு ஃபேமிலி டாக்டர். ஏய் வேணாண்டா, உதப்பட போறடா. அதுக்குதான் டாக்டரா பார்த்து கட்டிக்கிறேன். ஹலோ மேடம், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும். கையில கோட்லாம் வச்சிருக்கீங்க, மறுபடியும் என்ன படிக்கிறீங்க? இப்ப எம்டிக்கு படிக்கிறேன். நீங்க? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேன். வாங்க பேச போவாங்க. என்னது மேனேஜரா? இவன் அந்த ஆபீஸ்ல பியூன். பியூனா? ஏங்க, ஒரு மேனேஜர் ஒரு பியூன் பின்னாடி சைக்கிள் ஏன் உட்கார்ந்து வரணும் கேளுங்க. அதானே? நான் கம்யூனிஸ்டுங்க. நமக்கு இந்த ஏழை பணக்காரன் காரு சைக்கிள் வித்தியாசமே கிடையாது. வாங்க போலாம். சாரி, போட வரேங்க. போடாங்க. ஐயோ பையா, ஏண்டா பேமன் இப்படியா வண்டி ஓட்டுது? நீ வந்து தப்பு எம்எல்ஏ தான். நீங்க கவனிங்க, நான் இவனை கவனிச்சுக்கிறேன். யோ, அந்த பொண்ணு திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ண என்ன என்ன பண்ண சொல்றேன்? ரோட்ல கிராஸ் பண்ணாம ஓமலியா கிராஸ் பண்ணுவாங்க. ஆமா, அந்த பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறே. நீ யாரியா? நான் மாமனா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம். நீ ஏன் இச்சி? அதுக்கு பதில் சொல்லு. இன்னும் 10 மைலுக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது. குண்ட செத்தான். பொறிக்கு பசங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். வட, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க வேற, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணங்க. டேய், வீட்டுக்கார கோனார் வராண்டா? ஆமா. ஐயோ, 4 மாசத்து வாடகை பாக்கி. இன்னைக்கு தேதி 31, மொத்தம் 5 மாசம் வாடகை பாக்கி. சைக்கிள் திருப்பிட்டுமா? வேணா வேணா, வந்தது வந்து எப்படியா சமாளிச்சிடும். வணக்கம் கோனாரே. வணக்கம். என்ன கோனாரே, சவிக்குமா? வாங்கடா, வசமா மாட்டிக்கிட்டீங்க. ஏய், அந்த 5 மாசம் வாடகை பாக்கிங்கடா. டேய், உன்ன கேக்குறாரு. ஆமா, நல்ல ஒஸ்தி ஜாதி எருமை தானே இது? முண்டா, இது எருமை மாடு இல்லடா, கால மாடு. இதுக்குதான் கோனாரி இவனை கண்ணாடி போடுறான், அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். வரோம். இல்லங்கடா, 5 மாசம் வாடகை பாக்கி வச்சுட்டு அப்புறம் நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்.
இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் கோனார் ஒரே நூல் போடுறாங்களே, நீங்க எழுந்துதானே இது? டேய், அவர் தான் படிக்காத முட்டாள், நமக்கு தெரியல. இதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாமா? நாங்க வரோம். கிண்டலாட பண்றீங்க, காலெல்லாம் பிடிச்சு போடலாமா? ஏய், அஞ்சு மாசம் வாடகை பாக்கி வச்சுட்டு அப்புறமா நாங்க இன்னும் ரெண்டு வாரத்துல கம்பெனில பொங்கல் போனஸ் கொடுப்பாங்க, குடுத்துறோம் கோனார. என்ன திருட்டு பசங்களா? பொங்கல் முடிஞ்சு ஒரு மாசம் ஆச்சுடா. அவன் தப்பா சொல்றான், கிறிஸ்துமஸ் போனஸ் வந்தோன்னு குடுத்துறோம். யாருக்கு அதுல பூச்சி வச்சிருங்க? ஏண்டா, பொங்கலுக்கு முன்னாடியே கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. அடுத்த கிறிஸ்துமஸ் சொன்னா அப்படியா? இந்த வியாபாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ரெண்டு வாரத்துல பணம் கொண்டாந்து குடுக்கல, உங்க ஆபீஸுக்கு வந்து உங்க மானத்தை வாங்கி போடுவேன். எங்களுக்கு அங்க இருக்குதா என்ன? போடா, நீங்களும் எங்க ஆபீஸ் பார்த்த மாதிரி இருக்கும். வாங்க. என்ன கையில மாலை ஒண்ணிக்கிறீங்க? புது எம்டி வரப்போறாருல்ல, சோப் போட வேண்டாம். அதுக்கு சோப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்கா? வரவேற்பு எல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம். ரெண்டு வருஷமா தொடர்ந்து லேட்டா வரோமே, மாலை எங்களுக்கும் நினைச்சேன். டேய், புது எம்டி வராரு, எப்படியாவது அவர் கையிலயோ காலியோ விழுந்து கிளார்க் ப்ரொமோஷன் வாங்கினடா. ஆண்டவா, எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரொமோஷன் கிடைச்சது, அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சார் இது, சட்டையெல்லாம் ஒரே சேரு சகதியமா இருக்கு. அது வந்து கார் குட்டையில வந்து குட்டியில கார் விழுந்தா சட்டையில எப்படி சேராகும்? ஓஹோ, புரிஞ்சு கொடுத்தேன். காருக்கு வெளியில உட்காந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். சாரி சார், தெரியாம வேடிக்கையா பேசிட்டாரு. சாரி, நானும் அவரை சொல்லல. தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. இப்ப உனக்கு திருப்தி தானேடா? எல்லாம் அந்த பொட்டச்சி டாக்டரால வந்தவன, அந்த டாக்டர் செட்டப் பண்ற சொல்லிட்டு எம்டியை கொண்டு போய் சேத்துல முக்கிட்டியடா. அறிவு கட்டவன இந்த தடியா எம்டியா வரும்னு எனக்கு அப்படா தெரியும். தினம் ரோட்ல எத்தனை கார் போகுது, எத்தனை கழிவுங்க வந்து போயிடறாங்க, வாய முட்டு சும்மா தானே வர? அவங்க எல்லாம் கழிவுங்கடா, நம்ம எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இந்த பியூன் வேலையும் அவுட். என் புத்திய செருப்பால அடிக்கணும். கார் காத்து இறக்கி விட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அதான்டா நல்ல காரியம் பண்ண, இல்லன்னா இப்ப நான் மட்டும் இல்ல மாட்டிட்டு இருப்பேன். பேசாத. இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போறோம், எம்டி நம்மள பாக்க போறாரு. ஆக்சிடென்ட் சீன் பிளாஷ்பேக்கா கண்ணு முன்னாடி ஓடும், நம்ம சீட்டு கிழிய போகுது. டேய், இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஒரு ஆறு மாசத்துக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருவோம். நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே. உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க? நல்ல டைட் க்ளோஸ் அப்ல கப்புல சட்டையை பிடிச்சியே, அந்த எம்டி சாவர வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது. அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. காதை கொண்டா சொல்றேன். புரியலையே? இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா. அறிவு கட்ட எஸ்எல்சி. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் ரமணி. நான் ரமணி. டேய், நீ மணி. நீ மணி. நான் மணி இல்ல, நீ ரமணி. நீ ரமணி. ஆ, நான் மணி. ஃபைனலா செட்டில் ஆயிடுச்சா? ஆமா, இதுதான் கன்றாய் வேஷம். ஒண்ணு இல்ல சார், இவனுக்கு கண்ணுல காங்கிரஸ் மெட்ராஸ் அதான் கண்ணாடி போட்டிருக்கான். இவன் தாடி? என் கண்ணுல இருக்கிற ஐ சரியாகணும்னு இவன் மாரியாத்தாவுக்கு தாடி வளர்க்கலாம், அதான் தாடி. ஒரு நாள் ஷேப் இல்லன்னா இவ்வளவு தாடி வளருமா? ஆமா சார், எங்க பரம்பரையில எல்லாருக்கும் தாடி ரொம்ப பாஸ்டா வளரும். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 8 தடவை ஷேப் பண்ணுவார். இவங்க அப்பா பார்பர். இல்ல சார், இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும், அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் வளரும். முடி மட்டும் தான் வளரும், மூளை வளரவே வளராது. அதான் தெரியுமே, நேத்துக்கு ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு வந்துட்டு சொல்லிக்காம உங்களுக்காக ஓடி போனேன். புதுசா வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பாக்கணும்னு பிரியப்படுறாரு, உள்ள போங்க. என்ன விஷயம் சார்? நேத்து எனக்கு வயித்த வலி. எனக்கும் அதே வயித்துல வலி, அதனாலதான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல. கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது, வயித்து வலி தானே சார்? நாங்க நேத்துக்கு சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம் சார். ஃபுட் பாயசம் தான் அவன் தப்பா சொல்றான். பிகாஸ் அவன் எஸ்எல்சி, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீஸ்ல பியூன். நீங்க நேத்து? அது நாங்க இல்ல சார், நேத்து எங்களுக்கு ஒரே வயித்து வலி, ரெண்டு பேரும் வீட்லயே இருந்தோம். இல்லடா. ஆமாண்டா. ஆமா சார். அது இல்லப்பா, நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பொண்ணு மேல கார மோதிட்டேன். அப்போ நாங்க மெயின் ரோடு வழியா வரவே மாட்டோம் சார், ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம். அதுவும் பொம்பளைங்க மேல உங்களை மாதிரி ஆள் இடிச்சா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் சார். ஆபீஸுக்கு லேட் ஆயிடுமோன்னு பயந்து சீக்கிரமே வந்துருவோம். தொழில் மேல அவ்வளவு பக்தி. அந்த தாடி, இது வேண்டுதல் தாடி சார். 40-50 வருஷமா, 4-5 வருஷமா வளர்க்கறேன். உரம் போட்டு வளர்க்கறேன். நீ கண்ணாடிய கேட்டு சார். நான் கண்ணாடிய கலந்தா நீங்க அழுதுருவீங்க சார். எனக்கு மெட்ராஸ் ஐ இருந்தா பரவாயில்ல சார், தமிழ்நாடு ஐ சார். சும்மா கலட்டினோட உங்களுக்கு கபால்னு புடிச்சிங்க சார், சொல்றாடு. ஆமா சார், அதனாலதான் எனக்கும் வந்துருமோன்னு நான் இவனை பாக்கறதே இல்ல சார். அப்ப நாங்க டியூட்டியில ஜாயின் பண்ணலாமா? நீங்க போலாம் சார்.
குட் மார்னிங் சார். மார்னிங். நம்ம பழைய எம்டி சதாசிவ் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்தது, அப்ப எடுத்த போட்டோஸ் இந்த ஆல்பத்துல இருக்கு, பாக்குறீங்களா? கொடுங்களேன். இந்தாங்க. இந்த தாடி வர வரன்னு இழுக்குது, ஒரு நாளைக்கு 2 ரூபா வாடகை எடுத்துட்ட. இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒட்டு, அந்த எம்டிக்கு நம்ம மூஞ்சி பழகிறோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். உனக்கு பயங்கரமான ஐடியாடா. என்ன பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் கூட முதல்ல இந்த எம்டி எதனா புத்தாலி இருப்பணும்னு பயந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு மண்டியில ஒரே களிமண். அறிவே இல்லடா லூசு. ஸ்கவுண்டர்ஸ். பெரியவர் கூப்பிடுற பாரு. என்ன இல்ல ஒன்னதான். கெட் அவுட். ஏய் எங்களையா தள்ளிட்டீங்க? எண்ணி 10 நாள் அந்த கம்பெனியே திவாலா. எட்கார் குண்டா, வெள்ள வாடா முதல்ல டின்னு கட்டுறேன். ஏய் 20 அட்டம்ட் எஸ்எல்சி, எங்க வீட்டுக்கு அதான போவ மவனே. இன்னைக்கு நீ காலி. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. இன்குலாப் ஜிந்தாபாத். எம்டி பகாலாபாத். எட்லார் பிசால்பாத். டைபிஸ்டே டோட்டிசிபாய். ஓடிரே.